ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்த மஞ்சுளா மேம் டேர்னிங் ப்ராக்டிஸ் பிரேக் டேர்னிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேம், வண்டி இருக்கிற இடத்துல திருப்ப வேண்டாம், ஒன்று வண்டிக்கு முன்னாடியே திருப்பிடுங்க, இல்லை வண்டிக்கு அங்கிட்டு போய் திருப்புங்க. நல்லா இந்த பக்கம் நல்லா ஒரு ஸ்பேஸ் எடுத்து வந்துக்கோங்க, அதுக்கப்புறம் திருப்புங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்ன, நான் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே டேர்ன் பண்ணிவிடுங்க. அதாவது எட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறதுன்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் எல்லா வீடியோலையும் சொன்னது மாதிரி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணுற டைமும், நீங்கள் வந்து டேர்ன் அந்த ஹெட்டை ரொட்டேட் பண்ணுற டைமும் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் அப்படியே திருப்புங்க. திருப்புங்க ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்புங்க. இன்னும் திருப்புங்க வெரி குட், இப்போ நேர்படுத்துங்க. அவ்வளோதான், சூப்பர் மேம். திருப்புறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, டேர்னிங் ஈஸியாக வர்றதுக்கு. அதாவது கொஞ்சம் ஒரு ஸ்பீடு வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க, அந்த ஆக்சிலேட்டரை கரெக்டாக நீங்கள் ஈவனாக கொடுத்துட்டு அந்த ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணுற டைமும் ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுற டைமும் ஒன்றா இருக்கிற இடத்துல ரொம்ப அழகாகவே வண்டி வளைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு டேர்னிங் போகிறதுக்கு எந்த எவ்ரி டேர்னிங்லேயும் உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் திருப்புங்க. சூப்பர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்துட்டு திருப்பணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கன்வே ஆகிடுச்சுனாலே ரொம்ப சூப்பர்வாகவே ஓட்டிடுவீங்க. சூப்பர். இப்போ வந்துட்டு மேம் ரைட் சைடு டேர்னிங் ஃபுல்லாக பற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே திருப்பும்போது பின்னாடி வண்டி வருதான்ட்டு நல்லா வாட்ச் பண்ணிக்கிடணும். வண்டி எந்த வண்டி வராது இருக்கும்போது திருப்பணும். பின்னாடி வர்ற வண்டியை மிரரில் பார்த்துக்கிறோம், முன்னாடி வர்ற வண்டியை தாப்பில் பார்த்துக்கிறணும். லைட் ஆக்சிலேட்டர் கொடுங்க, நேராக வச்சு கொடுங்க, நேராக வச்சு கொடுத்து க்ளோஸ் பண்ணும்போது திருப்பணும். வெரி குட், சூப்பர். சூப்பர். இதே மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே அழகாக வளைச்சிடலாம். நல்ல ஸ்பேஸ் எடுத்துக்கிறணும் மேம். இன்னும் திருப்புங்க. இல்லை பிரேக் பிடிங்க. ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்து ஏறி வந்துக்கிறணும். அந்த சைடு எப்படி எட்ஜு வரைக்கும் போகிறீங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் எட்ஜு வரைக்கும் வரணும். அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பர். இன்னும் கொஞ்சம் நேராக வாங்க. இன்னும் நேராக வாங்க. இப்போ திருப்புங்க. இப்போ திருப்பி இப்போ நேராக இந்த பக்கம் நல்லா ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அங்கிட்டு திருப்பும் போது உங்களுக்கு அந்த முட்டுற மாதிரி போகாது, ரொம்ப சிம்பிளாக ஓட்டிடுவீங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுங்க. திருப்புங்க. இப்போ நேர்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கால் தொங்க போட்டு முதல்ல பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு கால் மேலே வச்சு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலாம். சூப்பர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே மேம். பேர் விஜய் மஞ்சுளா. சூப்பர். நான் வந்து மெடிடேஷன் யோகா தெரபிஸ்டாக இருக்கேன், அக்குபென்சர் தெரபிஸ்ட்டு கூட. நான் வந்து திருவள்ளூரில் இருக்கேன். அங்கே நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். எனக்கு 46 வயசு ஆகுது. பசங்க சாரு எல்லாமே சொல்லி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனால் எனக்கு அந்த பயம் போகவே இல்லை. எல்லாருக்கும் பயத்தை கிளாஸஸ் மூலம் நான் எடுத்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு அந்த வண்டியில் உட்காந்து ஓட்டுற பயத்துலேருந்து எனக்கு வெளியே வர முடியல. ஏன்னா நம்ம பொறுப்புகள் அப்படி திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா வேலையெல்லாம் யார் செய்கிறது, பொறுப்புகளை யார் செய்கிறது அப்படின்ட்டு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அப்புறம் மேமோட வீடியோ பார்த்தேன், அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை. மேம் கிட்டே போனால் ஓட்டிடலான்னு தோணுச்சு. என்னுடைய அக்கா வீடு இருக்குது மதுரையில், இங்கே வந்து தங்கியிருக்கேன். இது என்னுடைய 4வது நாள் கிளாஸு. மேம் வந்து அவங்க சொல்கிறது நல்ல ரொம்ப நுணுக்கமான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து மேம் ஆர்டினரியாக வீட்டில் இருக்க ஜென்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க, பட் இந்த மாதிரி நுணுக்கமான அவங்க இந்த லைன்லேயே இருக்கிறதுனால நிறைய நுணுக்கமான பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஓ இவ்வளோதானா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போது அந்த பயம் போயிடுச்சு. கீழே எது விழுந்தீங்களா மேம்? கீழே விழுகலை, இது வரைக்கும் விழுகலை. அதுதான் ரொம்ப எனக்கு ஆச்சரியம். கீழே விழுகாமல் இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டது ரொம்ப ஆச்சரியம். இனிமேல் நமக்கு இந்த வண்டியை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஊரில் போனால் நீங்களாக மேனேஜ் பண்ணிடுவீங்களா மேம்? உறுதியாக பண்ணிவிடுவேன். கொஞ்சம் நல்லா டிராஃபிக்லாம் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கலாம். நான் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
தொடர்ந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க தெருக்களில் பண்ணிட்டு தான் நம்ம மெயின் ரோட்டுக்கு போகணும். சூப்பர். ஆனாலும் எனக்கு கீழே வண்டிக்கும் எதுவும் ஆகாமல் எனக்கும் எதுவும் ஆகாமல் நான் நல்லபடியாக முழுமையாக கற்றுப்பேன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இங்கே வந்த பிறகு. சூப்பர் மேம். ஓட்ட கற்றுக்கிட்டேன், இன்னும் ப்ராப்பராக ஓட்டுறதுக்கு நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அதுவும் நான் சேதம் இல்லாமல் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன்னு நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.